இந்த வடிகளை இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோவிகா வந்து ஒரு டவுன் ஸ்டேட்டுக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எதனால் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ கேப்டன்சி டாஸ்கில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் அண்ட் தென் விஷ்ணு அதுக்கப்புறம் ஜோவிகா ஜோவிகா வந்து இது செவன்த் டைம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சிக்ஸ்தான் செவன்தான்னு தெரியல ஸோ நிறைய டைம் வந்து அவங்க கேப் கேப்டன்சி டாஸ்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பட் வின் பண்ணது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நிக்ஸன் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணி சீக்கிரமாக ஃபார்ம் பண்ணி வின் பண்ணாரு

அவங்களுக்கு வந்து அவங்க மேலே வந்து கோவம் வந்துருச்சு ஸோ தட் உள்ளே போய் அழுறாங்க பாத்ரூமில் போயிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் மழுதுட்டுருக்காங்க ஸோ இங்கே பார்த்திங்கனாலே கண் கலங்கிட்டாங்க அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது நிக்ஸன் வின்னர்னு சொன்னோன்னே இவங்க வந்து சார் நம்மளால் வின் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இங்கே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே உள்ளே போனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து லைக் அவங்கள கன்சோல் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே இது பண்ணுவாங்க லைக் ஓகே ஏமா இப்போ அழுறேன் நாங்கள்லாம் பாரு ரெண்டு தடவை போயிருப்போம் அதுக்கப்புறம் விட்டுருப்போம் நீ ஆறு தடவை போயிருக்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட லைக் என்ன சொல்கிறது ஆறுதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோவிகா கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வந்து கன்சோல் பண்ணாங்க ஸோ தட் ஓகே இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை நீ வந்து ஒன்றும் வருத்தப்பட்டுக்காத உன் மேலே ஏன் உனக்கே இந்த மாதிரி கோவம் வருது இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் வந்து வின் பண்ணவே இல்லையே இவ்வளோ சான்ஸ் கொடுத்தாங்க என்னால் வின் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க பட் அதுக்கு வந்து இவங்க யார் பூர்ணிமா கொடுத்த கன்சோல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் நீ வந்து இது வந்து ஸ்டோரி கன்சிடர் பண்ணிக்கோ நீ வி வின் பண்ணணுன்னு இருந்துச்சு அப்படின்னா வின் பண்ணுவேன் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே செலப்ரேட் பண்ணுவோம் நாங்களும் செலப்ரேட் பண்ணுவோம் மக்களும் அந்த டைமில் வந்து அப்பாடா கடைசியாக வந்து ஜோவிகா வின் பண்ணிட்டாங்க கஷ்டப்பட்டு அப்படின்ற மாதிரியும் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கன்ட்ரோல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விசித்ரா மேம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு தடவை போயிருப்பேன் மூணாவது டைம் இனிமேல் நம்மளால் இது பண்ண முடியாதுன்னு விட்டுருப்பேன் பட் நீ இத்தனை டைம் வந்து ட்ரை பண்ணுறது அதுவே பெரிய விஷயம் நீ வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு டிசர்வ் தான் நீ வந்து இதனால பெருமை தான் பண்ணணும் இந்த மாதிரி அழக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டுருந்தாங்க ஜோவிகா வந்து அப்பயும் வந்து ரொம்ப அழுதுகிட்டே தான் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ தட் சரண விக்ரமும் எது எதோ பண்ணி பார்க்குறாரு எதுவுமே வேலைக்கு ஆகலை அதுக்கப்புறம் அவங்க அழுதுகிட்டே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் ஹவுஸில் இருந்து மாயா வந்து அவங்களோட இதை வந்து தெரிஞ்சு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சிம்பிள் காமிக்கிறது அவங்கள கன்சோல் பண்ணுறது ஏதாவது காமெடியாக பண்ணுன்ற மாதிரி அங்கே வெளியே இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ தட் அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட ஜோவிகா கிட்ட சொன்னாங்க ஸோ இதெல்லாம் கவலைப்படாத ஸோ இந்த வாரம் வந்து புது கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ள ஐ மீன் ரீஎன்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க அவங்களால எப்படி கேம் இருக்க போது அடுத்த வாரம்னு தெரியல ஸோ தட் நீ இந்த தடவை கேப்டன் ஆகாமல் இருக்கிறதே நல்லதான் அப்படின்ற மாதிரி மாயா வந்து ஜோவிகிட்ட வந்து ஜோவிகா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அர்ச்சனா வந்து கன்சல் பண்ணாங்க அப்புறம் ப்ராவோ போய் கன்சோல் பண்ணார் இந்த மாதிரி எல்லாருமே வந்து கன்சோல் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோவிகா வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் அமைதி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ தட் அவங்களுக்கு என்ன உறுதல் அப்படின்னா இவ்வளோ நாள் நம்மளை நம்பி அனுப்புறாங்க நம்ம தோற்றுட்டுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து அது இருந்திருக்கு மேபி அப்கமிங் வீக்ஸில் வந்து ஏதாவது ஒரு வீக் அவங்க வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பை